எல்லா ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சிடும். இதனால நம்ம சாப்பிடுற மற்ற உணவுகளோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேராது அப்படின்றதோட மட்டும் இல்ல, ஒரு டீஸ்பூன் பாதாம் பருப்பு தூளோட ஜஸ்ட் ஒரு சிட்டிகை வந்து உலர்ந்த இஞ்சி தூள் சேர்த்து, இதோட வந்து ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூள், இது மூணுத்தையும் நீங்க வந்து வணக்கம். இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு உலர்ந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியே சாப்பிடுறதுக்கும், அதே பாதாம் பருப்பை தோல் நீக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருப்பு மட்டும் நம்ம சாப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இந்த ரெண்டுத்துல எது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்றதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்கலாம். பொதுவா பாதாம் பருப்பு மேல இருக்கக்கூடிய அந்த தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல்ல பாத்தீங்கன்னா டேனின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இந்த டேனின் என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம பொதுவா சாப்பிடுற எல்லா உணவுகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம உடல் வந்து அப்சார்ப்ஷன் பண்ணிக்கும் இல்லையா. இந்த உணவுல இருந்து எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம உடல் உறிஞ்சிக்கிற அந்த தன்மையை வந்து இந்த டேனின் அப்படின்ற வேதிப்பொருள் வந்து குறைச்சிடும். இதனால தோலோட சேர்த்து நம்ம பாதாம் பருப்பை சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் உறிஞ்சிக்கிற அந்த தன்மை வந்து குறைஞ்சிடும். இதனால நம்ம சாப்பிடுற மற்ற உணவுகளோட ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு முழுமையா போய் சேராது அப்படின்றதோட மட்டும் இல்ல, நம்ம சாப்பிடுற அந்த பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்து கூட நம்ம உடலுக்கு முழுமையா சென்றடையாம தடுத்துடும் இந்த டேனின் அப்படின்ற வேதிப்பொருள். இதுவே பாதாம் பருப்பை தோல் நீக்கிட்டு சாப்பிட்டா நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இதோடு மட்டும் இல்லாம பாதாம் பருப்பை வந்து தோலோடு சாப்பிடும்போது அது ஜீர்ணமாகறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும், அதே தோல் நீக்கிட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுலபமா ஜீர்ணமாயிடும் அந்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பை தோல் நீக்கிட்டு தினமும் ஒரு 8-10 பாதாம் பருப்பு நம்ம சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும், எந்த நோய்கள் ஏற்படாம தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய ரிபோஃப்ளேவின் அப்படின்ற ஒண்ணும் எல் கார்னிடின் அப்படின்ற அமினோ அமிலம், இது வந்து என்ன செய்யும்னா நம்ம மூளையோட செயல் திறனை வந்து அதிகப்படுத்தும். இதனால நம்ம ஞாபக சக்தி அதிகமாகும், பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அல்சீமர் மாதிரியான நோய் ஏற்படாம தடுக்கக்கூடிய அந்த தன்மை கூட பாதாம் பருப்புல நிறையவே இருக்கு. பாதாம் பருப்புல இருக்கக்கூடிய வைட்டமின் B17 அப்படின்ற ஒரு ஊட்டச்சத்து என்ன செய்யுதுன்னா, நம்ம உடல்ல வந்து புற்றுநோய் ஏற்படக்கூடிய அந்த சான்சஸை வந்து கம்மி பண்ணுது. பாதாம் பருப்பு வந்து அடிக்கடி நம்ம தண்ணியில ஊற வைத்து சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கோம் அப்படின்னா, நம்ம சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லது, நம்ம உடம்புல வந்து HDL அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நல்ல கொழுப்பை வந்து அதிகப்படுத்தி தேவையில்லாத கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றம் செய்யும் இந்த பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பு வந்து நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு இயற்கை மருந்துன்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் என்ன செய்யணும், பாதாம் பருப்பை நல்லா பொடி மாதிரி செய்து தூள் செய்து நீங்க வீட்டில் வச்சுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பாதாம் பருப்பு தூளோட ஜஸ்ட் ஒரு சிட்டிகை வந்து உலர்ந்த இஞ்சி தூள் சேர்த்து, இதோட வந்து ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூள், இது மூணுத்தையும் நீங்க வந்து வெந்நீர்ல கலக்கி காலை வேளையில குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்க ரத்தத்துல அந்த குளுக்கோஸோட அளவை வந்து பராமரிக்கும் இந்த பாதாம் பருப்பு. இத்தனை பயன்களை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம அன்றாட சிற்றுண்டியில கண்டிப்பா சேர்க்கணும். நீங்க வந்து ராத்திரியே வந்து ஊற வச்சிடலாம், ஏன்னா 8 மணி நேரம் வந்து 7-8 மணி நேரம் தண்ணியில ஊறினாதான் அந்த பாதாம் பருப்போட ஸ்கின்னை வந்து ஈஸியா பீல் பண்ண முடியும். ஸோ ராத்திரியே நீங்க தண்ணியில ஊற வச்சிட்டீங்கன்னா காலையில எழுந்து அந்த தோலை வந்து உரிச்சிட்டு நீங்க சாப்பிடலாம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 8-10 பாதாம் பருப்பை சாப்பிடுறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நிகழ்ச்சியில பாதாம் பருப்பை நம்ம அன்றாட உணவுல சேர்க்கறதால நமக்கு என்ன ஆரோக்கிய நன்மைகள்னு பார்த்தோம். மீண்டும் வேறொரு ஆரோக்கிய நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன்.